ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழாக உங்களை வர வைக்கிறேன். திஸ் இஸ் சுதாகர் ரேண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபைவ் லியாண்டோ டிகாப்ரியோட தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லியாண்டோ டிகாப்ரியோட மிகப்பெரிய ஃபேனு இல்லை ஒரு எனக்கு பிடிக்கும் ப்ரூ சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்கள் எதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்றீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ஷட்டர் ஐஸ்லாண்ட். 2010 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு மிஸ்ட்ரி, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி சொல்லலாம். சோ இந்த படத்துல ஐஎன்டிபி ரேட்டிங் 8.2 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா லியாண்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பாங்க, மார்க் ரெஃப்ளோ நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன லியாண்டோ டிகாப்ரியோவும் மார்க் ரெஃப்ளோ இவங்க ரெண்டு பேரும் தான் யூஎஸ் மார்ஷல்ஸாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய தீவுக்கு போகிறாங்க, அதாவது ஷட்டர் ஐஸ்லாண்டுங்கிற மிகப்பெரிய தீவுக்கு போகிறாங்க. ஸோ அந்த தீவில் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி வந்து அங்கே காணாமல் போயிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து, அந்த தீவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஸோ இவங்க அந்த தீவுக்கு போட்டில் போகும்போது, ஸோ அந்த தீவில் போன பிறகு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வருது இன்னும் ஏகப்பட்ட உண்மைகள் அந்த இடத்துல இருக்கு, ஏகப்பட்ட உண்மைகள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது என்ன உண்மை, அங்கே என்னதான் நடக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் மொத்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைக்கோ பார்த்தா இருப்பானுங்க. ஸோ இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கும். ஸோ அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இந்த படத்தை எடுத்த ஒன் ஆஃப் த லெஜெண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஜெண்ட் டேரக்டர்னா மார்ட்டின் ஸ்கோர்சேசி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்னா அவர் தான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் எப்பவுமே சூப்பரான ஒரு டேரக்டர்னா அவர் தாங்க. வேற லெவலில் எடுத்திருப்பேன் இந்த படம். ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துச்சா பாருங்க, சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா த டிபோர்டட். 2006 வந்த நல்ல ஒரு கிரைம், நல்ல ஒரு டிராமான மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லியோண்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பாங்க, மார்ட் டெமோ நடிச்சிருப்பாங்க, மார்க் வல்பர்கர் நடிச்சிருப்பாங்க, ஜாக் நிக்கோலஸ் நடிச்சிருப்பாங்க, வீரா ஃபர்மிகா நடிச்சிருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இத்தனை பேரும் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரீமேக்கானோட படம் சொல்லலாம். 2002 இன்ஃபர்னல் அஃபேர்ஸ் என்கிற சைனீஸ் ஒரு படத்தை தான் இவங்க ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் இடத்துல வில்லன் ஆளுங்க, வில்லன் இடத்துல போலீஸ் ஆள், இப்படி ரெண்டு பக்கம் வந்து மாறி மாறி ஸ்பை வேலை பண்ணிட்டு இருக்க நம்ம ரெண்டு ஹீரோஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இதுதான் கான்செப்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், ஒரு மிகப்பெரிய ஆளாக காட்டுறதுன்னு நம்ம ஜாக் நிக்லஸை காட்டுவாங்க. அவரோட ஆளை வந்து மேட் டேமாக தான் ஆளாக காட்டுவாங்க. ஸோ அவர் தான் நம்ம ஜாக் நிக்லஸ் தான் நம்ம மேட் டேம் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவர் வந்து போலீஸ் ஆக்கியிருப்பார், டிடெக்டிவாக ஆக்கியிருக்குவார். ஸோ அதனால ஜாக் நிக்லஸுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் எஃபிஐ கிட்டேருந்து நம்ம மேட் டீமோ தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட இவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லியோனோ டிகாப்ரியோ அப்போ தான் வந்து டிடெக்டிவாக வந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்து நம்ம எஃபிஐ வந்து ஒரு மிகப்பெரிய மிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜாக் நிக்லஸ் என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன மிஷன்ஸ் பண்ணுறாரு, அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு நீ கண்காணித்து எங்களுக்கு நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நீ அவங்களோட குரூப்பில் போய் சேரணும் அப்படி சொல்லுறாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அவரோட குரூப்பில் போய் சேர்ந்துருவாரு. ஸோ இவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்குறது, அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கொடுக்குறது, மாறி மாறி கொடுக்குறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து கருப்பாடு இருக்காங்க. அந்த ரெண்டு கருப்பாடு யாரும் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை லியாண்டோ டிகாப்ரியோவும் மேட் டீமா இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆச்சு மாஞ்சிக்கினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கேங் என்ன தான் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு, மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில வேற லெவலில் இருக்க சொல்லுவோம். நல்ல ஒரு கிரைம், நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு ஸ்பையான ஒரு மூவி பார்க்கணும் இந்த படத்தை பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எடுத்தது கூட நம்ம மார்ட்டின் ஸ்கோர்சர் தான் எடுத்திருப்பார். ஸோ அவர் தான் சூப்பராக எடுத்திருப்பார் சொல்லுவேன். இந்த படத்தை அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பாரு. ஸோ இந்த படத்தை ஏகப்பட்ட ஆஸ்காராக கூட வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ இதில் கூட நம்ம டைரக்டர் மார்ட்டின் ஸ்கோர்சர் தான் வந்து அவர் அவார்டாக வாங்கினார், டைரக்டர் அவார்டாக வாங்கினார். இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான படம் சொல்லுவேன். தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு, பாத்துட்டு பண்ணுங்க, சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா த வூல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். 2013 வந்த நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு டிராமான மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை கூட மெயின் கேரக்டர் வந்து நம்ம லியாண்டோ டிகாப்ரியோ தான் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தை கூட அதே டைரக்டர் தான் எடுத்திருப்பாரு, மார்ட்டின் ஸ்கோர்சர்ஸ் தான். உண்மையிலே வேற லெவலில் எடுத்திருப்பார் சொல்லுவேன் இந்த படத்தை கூட. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்த லியாண்டோ டிகாப்ரியோ வந்து ஒரு வால் ஸ்ட்ரீட்டிங் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஜாபுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஜாப் மாதிரி போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து மார்க் என்கிற ஒரு மனுஷனை மீட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம லியாண்டோ டிகாப்ரியோ என்ன சொல்லுவார்னா, பணம்னா என்னன்னு தெரியுமா, பிஸ்னஸ் என்னன்னு தெரியுமா, ஸோ பணத்தை வச்சு என்ன வேணால் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவார். ஸோ இவரும் அந்த ஜாப்பில் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இயக்கப்பட்ட லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அங்கேருந்து அவரை வேலை ஒருத்தர் தூக்கிடுறாங்க. ஸோ அதே வேலைக்கு இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு. ஸோ அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஸோ அதனால் இவர் தன்னோட டீமை ஒரு டீமை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னங்கிறது தான் இந்த படத்தை ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில் வேறு லெவலில் இருக்கும் இது. உண்மையான சம்பவம் தள்ளி எடுக்கும்போது உண்மையில சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்குது, பார்த்தீங்க பண்ணுங்க, சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன். 2010 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு சயின்ஸ் எஃபெக்ஷனான ஒரு மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8.8 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லியாண்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பாங்க, ஜோசப் கார்டன் நடிச்சிருப்பாங்க, சிலியன் மர்பி நடிச்சிருப்பாங்க, டாம் ஹார்டி நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த பார்த்து நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ட்ரீமுங்க, கனவு. நீங்கள் கனவு கண்ணும்போது, உங்களோட மனசில் இருக்கிற எல்லா கனவும் கண்ணும்போது அதை ஒருத்தன் திருடுனா எப்படி இருக்கும், அதை அவன் ஒருத்தன் பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எல்லாட கனவும் திருடுற ஒரு மனுஷனாக இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட இவர் ஒரு பிஸ்னஸ் மேனோட கனவை திருடுறதுக்காக போகும்போது அந்த பிஸ்னஸ் மேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான், இந்த மாதிரி நீ என்னோட கனவை தான் நீங்கள் திருட வரான்னு கண்டுபிடிச்ச பேருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் தேடி பிடிச்சி, நம்ம ஹீரோவை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவர் வந்து உருவாக்குறாரு. ஸோ அவர் உருவாக்குனாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே சொல்லணும், நல்ல ஒரு இமேஜினேஷனோட மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். கிறிஸ்டோபர் நோலன் தான் இந்த படத்தை எடுத்திருப்பார், உண்மையிலே வேறு லெவலில் எடுத்திருப்பார் சொல்லுவேன். ஸோ லியோனார்டோ டிகாப்ரியோட ஆக்டிங் ஆகட்டும், எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துஞ்சா பண்ணுங்கள், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா டைட்டானிக். 1997 வந்த நல்ல ஒரு ரொமான்ஸ், நல்ல ஒரு ட்ராமான மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லியாண்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பாங்க, கேட் வில்சேட் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்காத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க நல்லாவே தெரியும். ஸோ இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜேம்ஸ் கேம்ரூட். ஸோ அவர் தான் எடுத்திருப்பார், உண்மையிலே சூப்பராக எடுத்திருப்பார். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 17 வயசான ரோஸ் எல்ஸ்ங்கிற நம்ம ஹீரோனிங்க. ஸோ அவங்களும் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களுக்கு எப்படியாவது ஒரு மேரேஜ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஹீரோனி அதுவும் டைட்டானிக் போட்டில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. நம்ம ஜாக் எங்கிற நம்ம ஹீரோவை, நம்ம ஹீரோ அது மிகப்பேர் ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார். ஸோ அவரை மீட் பண்ண பிறகு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட லவ் இந்த படத்தில் அதுவும் டைட்டானிக் கப்பலில் ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைட்டானிக் வந்து எப்படி வந்து அதிலேருந்து இறந்து போகிறாங்க எல்லோரும், எல்லா விஷயத்தையுமே காட்டியிருப்பாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சோகமான ஒரு காதல், அந்த காதலையும் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு காட்சிகள் மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ ஏகப்பட்ட பேரை பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க சொல்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, ஒன் ஆஃப் த ரொமாட்டிக், ஒரு நல்ல ஒரு டைட்டானிக்கான ஒரு மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே சூப்பரான மூவி சொல்லு. நம்ம லியாண்டோ டிகாப்ரியோ ஆகட்டும், நம்ம கேட் வெல்சேட் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் ஆகட்டும், ரெண்டு பேரோட சூப்பர் ரொமாட்டிக்காக ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே சூப்பரான மூவி தான். ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்தீங்க பண்ணுங்கள், சூப்பரான ஒரு படம். ஸோ அதுதான் கைஸ் மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களோட ஃபேவரட் படம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லியாண்டோ டிகாப்ரியோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்கள் அவங்க பார்க்காமங்களும் ஸோ பார்த்துஞ்சா பண்ணுவாங்க. இந்த வீடியோ போச்சுருந்தால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போட கூறி கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.